அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ சதீஷ் திருவள்ளுவர் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லக்ஷ்மி குபேர பூஜை 2022 இந்த வருஷம் வரக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ஷார்ட்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா, லக்ஷ்மி குபேர கோலம் ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் குபேர யந்திரம் பற்றி ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள், எப்படி கோலம் வரையுது எப்படி யந்திரம் வரையுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ அதுதான், அதில் என்ன போட்டிருக்கோம்னா, லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது எப்படி அப்படின்னு ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள், பார்த்துட்டு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு நீங்கள் தயாராகுங்க. சரி, இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த வருஷம் எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது அக்டோபர் 24, 2022 அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தசி அன்னைக்கு தான் வந்து தீபாவளி வருது. ஸோ தீபாவளி எப்போவுமே எப்போ கொண்டாடப்படணும்னா, ஐப்பசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி என்று தான் கொண்டாடப்படுகிறது. ஸோ சதுர்த்தசி அன்னைக்கு தான் நரகாசுரன் வதம் செய்யப்பட்டதால் அன்றைக்கி அது வந்து தீபாவளியை நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம திரும்ப அதை பேச தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாக மேட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை. இது லக்ஷ்மி குபேர பூஜை சதுர்த்தசி தினம் தன்னைக்கு செய்கிறப்போ லக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கு எழுந்தருளி நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாள் அப்படின்றது கண்கூடான ஒரு நம்பிக்கை மற்றும் கண்கூடான நிகழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய வீடுகளில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க, நிறைய பணம் சேர்த்துருக்காங்க. சரி, நான் ஒரு 3000 தான் சம்பாதிக்கிறேன், 4000 தான் சம்பாதிக்கிறேன், ஒரு வீட்டு வேலை செய்கிறேன், நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் நான் அப்படி கோட்டி சொல்கிறேன், நான் முடியும், நான் படிக்கவே இல்லைன்னு ஒரு வீட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது அந்த பணத்திலே அவங்க நிறைய சேமிக்க முடியும். எப்படி சேமிக்க முடியும்னா, அவங்களுக்கு நஷ்டங்கள் வரவிட மாட்டாங்க. லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாங்க, கருணை கொண்ட அந்த தாயை வந்து எந்த நஷ்டங்களையும் நமக்கு வரவிட மாட்டாங்க, எந்த கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வாங்குற கொஞ்சம் சேலரி கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு நோய் இல்லாமல், நமக்கு கடன் இல்லாமல், நமக்கு தேவையற்ற செலவுகள் விரயங்கள் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பணம் நம்ம கையில் தங்கும். ஸோ அதை நம்ம சேமிப்பாக மாற்றிக்கிறோம். ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை தாத்பரியம் மற்றும் உட்பொருளும் இதுதான் வந்து அதோட வாழ்க்கை நிஜத்தை நமக்கு காட்டுது. ஸோ லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுனால நமக்கு பணம் நம்மக்கிட்டே தங்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறோம். ஸோ ஜென்ரலாகவே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி விடியற் காலை எழுந்து நம்ம குளிக்கணும். ஸோ எப்போவுமே ஆண்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு இந்து மத சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதே நேரத்தில் இருட்டான நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான பிறகு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் விதிவிலக்கா, சதுர்த்தசி திதியாக, அதாவது தேய்பிரை சதுர்த்தசி திதி அன்னைக்கு மட்டும் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம். ஸோ அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கா சாஸ்திரங்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், அதுவும் விடியற் காலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. விடியற் காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழாயிலோ கிணத்துலையோ இல்லை நம்ம ஆகக்கூடிய எந்த ஒரு தண்ணியிலையுமே வந்து கங்கை ஆகிய நதி வந்து அன்னைக்கு சங்கமித்து வாசம் செய்கிறதா வந்து புராணங்கள் எதிகாலங்கள் சொல்கின்றன. ஸோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா தண்ணியிலையுமே கங்கை ஆகி அன்னைக்கு கங்கா மாதா வந்து அதில் வந்து வசிக்கிறாங்க, அன்றைக்கி வந்து சேர்றாங்க. அதனால தான் கங்கா ஸ்நானம் ஆச்சா நம்ம கேட்குறோம், அந்த பழக்கம் அதனால தான் வந்தது. ஸோ நம்ம கங்கைக்கு குளிக்கக்கூடிய குளித்தா அங்கே என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதை வந்து இன்றைக்கி காலையில் நம்ம குளிக்கும்போது அந்த புண்ணியம் கிடைக்கும். ஸோ விடியற் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்கிறோம். எண்ணெய் தேய்க்கிறதுல வந்து நிறைய வீட்டில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க. சிலர் வந்து சூடான தண்ணியில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அப்புறம் எண்ணெயில் வந்து சிலர் வந்து பூண்டு மிளகெல்லாம் போட்டு காய்ச்சி குளிக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணுறது. ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணிவிடுங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிச்சுருங்க. முடிச்சுட்டு பெண்களாக இருந்தால் நல்லா தலையை ஆறு வச்சுட்டு தலையை வந்து வாரி பின்னல் பின்னிக்கணும். எப்போவுமே நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது தலைமுடி விரித்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம உடனே ஆற வச்சிடணும், தலையில் எண்ணெயை துணியை சுற்றிக்கிட்டெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ நல்ல ஃபேன் காற்றில் உட்காந்து தலையை ஆற போட்டுட்டு உடனே தலையை சீவி பின்னல் போட்டு பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு சாமி அறையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பூஜை அறையில் போய் கடவுளை வணங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு இன்றைக்கு பூஜை சிறப்பாக நடக்கணும், நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேண்டிக்கணும். வேண்டிட்டு நம்ம அந்த பூஜை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறோம். அது வந்து நீங்கள் வந்து விடிய காலம் 4 மணிக்கு எண்ணெய் குளியல் பண்ணிட்டு 4-6 லக்ஷ்மி பூஜை பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஈவினிங் 4:30 to 6 வருது இல்லைங்களா, அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி சுபம் வரை நான் சொன்னேன், லாபம் வரை வந்து. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி செஞ்சிடணும். ஏன் 4:30 இல்லாத 6 பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ஆக்சுவலாக 5:17 அப்புறம் அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம சதுர்த்தசி திதியில் இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன் பிட்வீன் மார்னிங் 7:30 to 9 நல்லா தான் இருக்குது நேரம், பட் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவினிங்கில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்ற நேரத்தில் ராவுகலை ஹேமகண்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும். லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான குபேர தகடு உங்களுக்கு கிடைக்கல, கமர்ஷியலாக சில இடங்கள் கடைகள் இருக்குது, அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது இந்த யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு
அது வந்து அரிசி மாவுனால் வந்து அதுக்குள்ள குபேர யந்திரத்தில் எண்கள் இருக்கும், அந்த எண்கள் அதெல்லாம் 23 24 29 எண்கள் இருக்கும், அதெல்லாம் எழுதிட்டு அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல மஞ்சள் தூணால் கோலம் வரையணும், எதுனா குபேர கோலம் இல்லை, அதையும் ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன், எப்படி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் எப்படி என்னென்ன பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும். சிலர் வந்து வெளியில் விளக்கு வைக்கிறாங்க, சிலர் குத்து விளக்கு ஏற்றுறாங்க, அப்புறம் சிலர் வந்து நவதானியம் வைக்கிறாங்க, சிலர் நகை பொன் பொருள் எல்லாம் வச்சு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணுறாங்க. பட் நம்மக்கிட்ட இல்லை, யூடியூப்பில் அப்படி போட்டு இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. லக்ஷ்மியை மட்டும் நம்ம வீட்டில் ஆவாகனம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு அகல் விளக்கில் கூட நம்ம சாதாரண விளக்கு எண்ணெய் அல்லது சாரி விளக்கு எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊட்டி கூட நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ நெய் தீபம் தான் ஏற்றணும் அப்படின்னு இல்லை, வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூஜைகளை பண்ணலாம். இப்படி தான் தங்கம் வச்சு வெள்ளி வச்சு பணம் வச்சு பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ ஒரு அந்த குபேர யந்திரத்தில் வந்து 9 கட்டங்கள் இருக்கும். ஸோ 9 கட்டங்களையும் 9 காயின் வைக்கிறதுக்கு 9 ஒரு ரூபாய் காயின் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 5 இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் 108 நாணயங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து 1 ரூபாய் காயினாக இருக்கலாம் இல்லை 5 ரூபாய் காயினாக இருக்கும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. குபேர பூஜையில் அந்த காசை வந்து நம்ம சலசலசலன்னு தூக்கி தூக்கி போடும்போது பாத்திரத்தில் ஒரு சவுண்ட் வரும், அது வந்து குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் கலசம் வச்சு வழிபடுறது எப்படின்னா, ஒரு வாழையில் பச்சரிசியை பரப்பிடுங்க, அதுக்கு மேலே ஒரு சொம்பு வச்சுட்டு, கலசத்துக்கு ஒரு சொம்பு வாங்கிட்டு இல்லை வீட்டில் இருந்தால் அதை வச்சுட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணி டைரெக்டாக டேப்பில் இருந்தோ இல்லை கிணத்துல இருந்தோ போர்வெல் இருந்தோ எடுத்து பாதி அளவு தண்ணி நிரப்பி அதில் ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் தட்டி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு மாவிலை குத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மட்டையோடு இருக்கக்கூடிய தேங்காய், அதாவது உரிக்க தெரியணும் உங்களுக்கு கலசத்தில் என்ன அந்த மாதிரி தேங்காய் வந்து வாங்கி அதை வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது மேலே ஒரு மலர் ஒரு மல்லியோ ஏதோ ஒரு பூ வச்சுட்டு அந்த கலசை நிறுத்திட்டு லக்ஷ்மி ஆவாகயாமி அப்படின்னு கையெழுத்து நம்ம கும்பிட்டு லக்ஷ்மி ஆவாகயாமி லக்ஷ்மி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி தேவியே அந்த கலசத்தில் இறங்கி ஆவாகனம் ஆகிறது ஐதீகம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதிஷ்டை பண்ணிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அதை லக்ஷ்மி தேவியை நினச்சி அதுக்கு சிலர் வந்து தங்கச்செயின் போடுற அவங்களோட கழுத்தில் இருக்க தங்கச்செயினை அலசிட்டு போடுறாங்க, இல்லை வெள்ளி நகைகள் போடுறாங்க, இதை போடுறாங்க. உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லையேன்னா கவலையே படாதீங்க. கடவுள் எப்போவுமே வெள்ளி நகை வைரம் வீடுனா கேட்கவே மாட்டார். அவருக்கு தேவை வந்து நம்முடைய பரிபூர்ணமான அன்பு. நம்ம வந்து நம்மளுடைய மனசை அவருடைய பாதங்களில் வச்சுட்டா போதும், கடவுளுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கலசம் வச்சுட்டு ஒரு பூ வச்சாலும் பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பூவை வச்சுட்டு லக்ஷ்மி தேவி ஆவாகனம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 108 மலர்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கால் கிலோ சாமந்தி வாங்கினாலே அதில் 108 பூக்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சம்பங்கி வெண்ணில் வெண்மையான சம்பங்கி இருக்குது, அதோடு 108 வாங்கிக்கலாம். ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாசனையான சம்பங்கியும் அப்புறம் சாமந்தி. ஸோ 108 பூக்களை எண்ணியை ஒரு டப்பா கை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பூவாக எடுத்து மகாலட்சுமியோட அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம அந்த கலசம், அதோட பாதத்தில் மகாலட்சுமி நடிச்சுட்டு பாதத்தில் லக்ஷ்மி ஆவாகம் நம்ம ஆல்ரெடி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பூவாக எடுத்து பில்வ நிலை ஐ நமக சைலபுத்திரியை நமக அந்த மாதிரி விபூத்தியை நமக காந்தாயை நமக சுதாயை நமக அப்படின்னு ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி ஒவ்வொரு மலர்களும் அந்த பாதத்தில் சாமியோட பாதத்தில் சேர்த்துட்டு 108 நாமங்கள் லக்ஷ்மி தேவியோட நாமங்களை சொல்லி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் குபேரனுக்கும் பூஜை பண்ணணும். ஸோ குபேரனுக்கு வந்து எக்ஷேஷாய குபேராய வைஸ்வநாய தனதானியம் இது தனதானியம் சமிருதிவி தேஹி தாவே ஸ்வாஹா அப்படின்னு குபேர மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம குபேரனுடைய பூ உருவம் வர்றதுன்னா ஒரு கண்டிப்பாக குபேர பூ மேலே ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு பூவை போட்டுட்டு அந்த குபேர சக்கரா இருக்கும் இல்லைங்களா அதுமாரி பூக்களை தூவி கடைசியில் தீப தூப ஆராதனை காட்டும். தீப ஆராதனைன்னா அப்படின்னா கற்பூரம் காட்டுறது, அப்புறம் ஒரு அகலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அந்த அகல் விளக்கு கூட சாமி மேலே கோயிலில் காட்டுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஒரு அதுக்கு ஆரத்திட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஊதுபத்திகள் கொடுத்து அதையும் சாமி காரத்தை காட்டலாம். அதுதான் தூப தீப ஆராதனை காட்டிட்டு வெள்ளு மணி எல்லாம் அடிச்சுட்டு நம்ம அப்படியே பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக நம்ம வேண்டுதலுக்கு சாமி கிட்ட வைக்கிறோம். அதாவது என் அஷ்டலக்ஷ்மிகளும் எங்கள் வீட்டில் வந்தல்க, குறைவில்லாத செல்வத்தை தந்தல்க, மனசு நிறைய வேண்டிக்கிட்டு மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அன்பு கிடைக்கணும், அந்த ஆற்றல் கிடைக்கணும், நமக்கு அவருடைய கலைக்கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்ன, பணம் வேணுமா, வீடு வேணுமா, சொத்து சுகம் வேணுமா, நோயற்ற வாழ்வுக்கு வேணுமா, என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு நீங்கள் மகாலட்சுமி அப்படி எதுவுமே இல்லைன்னா கடவுளையும் உனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன தேவைப்படுதுன்னு அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சாமிக்கு வந்து கடைசியாக ஒரு மங்கள ஆரத்தி எடுத்து சாமிக்கு ஒரு திருஷ்டி கழிச்சிடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சுது. அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய யாராவது சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அப்படி அதாவது வெற்றிலே தாமனம் கொடுக்கலாம். அப்படி முடியல வீட்டுக்கு அந்த எனக்கு தீபாவளி பண்ணி யாரையும் கூப்பிடப்படாது, எல்லாரும் அவங்க வீட்டு வாசலில் வச்சுட்டு பட்டாசு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணனா அந்த குபேர் எந்திரத்துக்கு 9 1 ரூபாய் காயின் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து நம்ம அடுத்த நாள் காலையில் தான் எடுக்கணும், அப்போவே எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துகிட்டு ஒரு துணியில் மஞ்சள் முடிஞ்சு வச்சுருங்க. அதை எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமியோட சன்னிதி, எங்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கோ மகாலட்சுமி இருப்பாங்க அந்த சன்னிதியில் கொண்டு போய் மகாலட்சுமியோட சன்னிதியில் அந்த உண்டியில்
போடணும். அந்த உண்டியில் அந்த 9 நாணயங்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி, தாயே எனக்கு இந்த வரம் வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த உண்டியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 முழம் 6 முழம் மல்லிகைப்பூ கூட வாங்கி கோயிலில் சாமி கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா அவர் வர பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருவாரு. ஸோ இன்டெரக்டாக அப்படி போய்டு, இல்லை நானே கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு 9வோ 5வோ அந்த பூவை கட் பண்ணிவிட்டு ஒரு பூவை மட்டும் கூட பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கே இருக்க சுமங்கலி பெண்களுக்கு இல்லை வாழைப்பழத்தில் கூட வச்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 நாணயங்களை மகாலட்சுமியோட உண்டியில் சேர்த்துட்டு நம்ம வந்து நம்ம கோரிக்கை சொல்லிவிட்டு மாற்றணும். இல்லை தான் ரொம்ப சிம்பிள் தான் லட்சுமிக்கு பேரை பற்றி. ரொம்ப யூடியூப்பில் சில சொல்கிற மாதிரி அப்படிலாம் பண்ணும் அப்படி நவதானியமாகும் எதுவுமே கிடையாது. உண்மையான அனுப்புறது தான் போதும். நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறதுன்னா கல்கண்டு வைக்கலாம், இல்லை உலர திராட்சைகள் வைக்கலாம். நான் வந்து அதிர்ஷம் தான் சுட்டு வைக்கணும், இல்லாட்டி எனக்கு வந்து அந்த எனக்கு இதை வைக்கணும் ஒன்றுமே கிடையாது. சக்கரை பொங்கல் கூட தேவையில்லை. ஒரு பாலில் கல்கண்டு கலக்கி ஒரு ஏலக்காய் கிழவி போட்டு அதை கூட வச்சுட்டு நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் கொடுத்தலாம். உண்மையான அன்போடு செய்யும்போது அதுக்கு பரிபூர்ணமான அனுகிரகங்களை நமக்கு திருப்பி தருகிறாள் மகாலட்சுமி. அப்படிங்கிறது தான் இந்த பூஜையோட ஒரு பெரிய நோக்கம் மற்றும் கண்கூடான பயன்பாடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பூஜைகள் வருது, என்னென்ன விரதங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விரதம் இருக்கிறது இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு விரதம் இருக்கணுமா அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான். இது வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் மனசில் பக்தி இருந்துட்டு இந்த பூஜை பண்ண போதும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.